நாம் செய்திகளை உருவாக்குவதில்லை, உங்களின் கதைகளையே சொல்கிறோம். இது யூடிவியின் மாலை நேர பிரதான செய்தி அறிக்கை. செய்திகளோடு உங்களை சந்திக்கும் நான் முகமது சஃபார். இன்றைய நாள் விரிவான செய்திகளின் பக்கம் அவதானத்தை செலுத்துவதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். புதிய ராஜாங்க அமைச்சராக சுசில் பிரேமஜெயந்த பதவியேற்பு. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணை தொடர்பில் பல மணி நேரம் வாக்குமூலம் வழங்கினார் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா. அத்துரலிய ரத்ன தேரரை கைது செய்ய அபே ஜனபல கட்சி உறுப்பினர்கள் போலீசில் முறைப்பாடு. கிழக்கு மாகாண தொல்பொருள் ஜனாதிபதி செயலணிக்கு புதிதாக மேலும் 4 பேர் நியமனம். கருப்பின நபர் மீது துப்பாக்கிச் சூடு நடத்திய அமெரிக்க போலீசார் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் வன்முறைகளாக வெடிக்க ஆரம்பித்தன. தென்கொரியாவில் பல்லாயிரக்கணக்கான மருத்துவர்கள் நாடு தழுவிய வேலை நிறுத்தம். அவை தலைப்புச் செய்திகள். எமது விரிவான செய்திகளில் முதலில் உள்நாட்டுச் செய்திகள். நாட்டு மக்களுக்கு பணிபுரியும் நோக்கிலேயே ராஜாங்க அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இதேவேளை கல்வி மறுசீரமைப்பு, திறந்த பல்கலைக்கழகங்கள் மற்றும் தொலைக்கல்வி அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சராக சுசில் பிரேமஜயந்த் நியமிக்கப்பட்டுள்ளார். புதிய ராஜாங்க அமைச்சராக சுசில் பிரேமஜெயந்த் ஜனாதிபதி முன்னிலையில் இன்று ராஜாங்க அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து கொண்டுள்ளார். இதற்கமைய இவர் கல்வி மறுசீரமைப்பு, திறந்த பல்கலைக்கழகங்கள் மற்றும் தொலைக்கல்வி அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சராக ஜனாதிபதி அலுவலகத்தில் வைத்து இன்று மாலை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொண்டுள்ளார். இதேவேளை இன்று ராஜாங்க அமைச்சர்களுக்கான 35 புதிய செயலாளர்களுக்கு ஜனாதிபதியால் நியமனம் வழங்கப்பட்டன. கடந்த 19 இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தின் போது குறித்த நியமனங்களுக்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் குறித்த நியமனங்களுக்கான வர்த்தமானி அறிவித்தல் நேற்று வெளியிடப்பட்டுள்ளது. குறித்த 35 ராஜாங்க அமைச்சர்களுக்கான செயலாளர்களுக்கு இன்று காலை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் முன்னிலையில் நியமனம் வழங்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த ஜனாதிபதி, சேலும் அத்தியாபனம் இக்க தனக்கட்டகினால் அத்தியாபனம் ஏ அட்டத்தை அமைச்சுக்கள் நியமிக்கப்பட்டாலும் அதனை தழுவிய விடியதானங்கள் அனைத்தும் ராஜாங்க அமைச்சிலேயே தங்கியுள்ளது. மேலும் நாட்டு மக்களுக்கு பணிபுரியும் நோக்கிலேயே ராஜாங்க அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். பலமான தேசிய பொருளாதாரத்தை கட்டி எழுப்புவதற்கு, விவசாய விளைச்சலை அதிகரிப்பதற்கான காலம் உருவாகியுள்ளது. நாட்டில் உள்ள பிரதான பிரச்சனையாக நீர் பிரச்சனையே காணப்படுகிறது. அடுத்ததுதான் யானை பிரச்சனை. இவற்றுக்கான தீர்வுகள் இனம் காணப்பட வேண்டும். அந்த தீர்வு நிரந்தரமாக காணப்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். தக்கப்பு பிரஷ்ன கெலிம்ம ரிஜுவமா அப்படி விசந்தி எழுத்து அப்படி பொகவிலாவட்ட இகல மட்டமை வித்தரா பலனா யட்ட மட்டமா அப்படி பலன் இவா. இலங்கையுடனான உறவை மேலும் வலுப்படுத்த பிரித்தானிய அரசாங்கம் ஆர்வமாக இருப்பதாக இலங்கைக்கான பிரித்தானிய பதில் உயர்ஸ்தானிகர் லீசா வான்ஸ்டல் தெரிவித்துள்ளார். இன்று காலை அலரி மாளிகையில் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவை சந்தித்து கலந்துரையாடிய போதே பதில் உயர்ஸ்தானிகர் இந்த விடயத்தை தெரிவித்தார். இலங்கையுடனான உறவை மேலும் வலுப்படுத்த பிரித்தானியாவின் இலங்கை பிரதிநிதிக்கும் பிரதமருக்கும் இடையில் சந்திப்பொன்று இன்று இடம்பெற்றது. கொரோனா தொற்றுக்கு பின்னர் உலகம் படிப்படியாக தயாராகி வருவதால் பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதே தற்போது நாட்டின் முக்கிய பிரச்சினையாக உள்ளது என பிரதமர் ராஜபக்ஷ பதில் உயர்ஸ்தானிகருக்கு எடுத்துரைத்தார். குறிப்பாக வர்த்தக உறவுகளை மேம்படுத்தல், முதலீடுகளை ஊக்குவித்தல், விவசாயம் மற்றும் வறுமை ஒழிப்பு ஆகிய முன்னுரிமை விடயங்கள் குறித்து பிரதமர் தெரிவித்தார். தற்போது ஏற்பட்டுள்ள கொரோனா தொற்றின் நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் வந்த பின்னர் இலங்கையுடன் உறவுகளை பேணுவதில் பிரித்தானிய அரசாங்கமும் அமைச்சர்களும் ஆர்வமாக உள்ளனர் எனவும், பிரித்தானிய இலங்கையுடனான உறவை மேலும் வலுப்படுத்த பிரித்தானிய அரசாங்கம் ஆர்வமாக இருப்பதாகவும் இலங்கைக்கான பிரித்தானிய பதில் உயர்ஸ்தானிகர் லிசா வான்ஸ்டல் தெரிவித்துள்ளார். மேலும் பிரித்தானியாவின் சர்வதேச வர்த்தக அமைச்சர் ரணில் ஜெயவர்தன இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகத்தை மேலும் மேம்படுத்துவதில் ஆர்வமாக உள்ளார் என்றும் பதில் உயர்ஸ்தானிகர் தெரிவித்தார். அத்தோடு இந்த சந்திப்பின் போது இருவரும் துறைமுக நகரத்தின் முன்னேற்றம், முதலீட்டை ஈர்த்தல், கிராமப்புற பொருளாதாரம் மற்றும் நிலையான விவசாயம் தொடர்பாகவும் பேசப்பட்டதாக பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. இதேவேளை பலஸ்தீன உயர்ஸ்தானிகர் மற்றும் ஆப்கானிஸ்தான் உயர்ஸ்தானிகர் ஆகியோரும் இன்று பிரதமரை சந்தித்து கலந்துரையாடலில் ஈடுபட்டனர். தரம் 6 to 13 வரையிலான அனைத்து அரசாங்க பாடசாலைகளும் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 2 முதல் திறக்கப்பட உள்ளதாக கல்வி அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் கபில பெரோயரா தெரிவித்துள்ளார்.
கொரோனா அச்சம் காரணமாக இலங்கையில் உள்ள பாடசாலைகள் அனைத்தும் மார்ச் மாத நடுப்பகுதி அளவில் மூடப்பட்டன. இந்நிலையில் ஆகஸ்ட் மாதத்தில் இருந்து படிப்படியாக பாடசாலை கல்வி நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டன. இந்த நடவடிக்கையில் ஓர் அங்கமாக தரம் 6 தொடக்கம் தரம் 13 வரையிலான அனைத்து அரசாங்க பாடசாலைகளும் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 2 திகதி முதல் திறக்கப்பட உள்ளதாக கல்வி அமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார். இதற்கமைவாக காலை 7:30 முதல் பிற்பகல் 1:30 வரையில் பாடசாலை இடம்பெற உள்ளதாக கல்வி அமைச்சின் செயலாளர் மேலும் தெரிவித்துள்ளார். இதேபோல எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 8 திகதி முதல் 1:05 வரையிலான கனிஷ்ட பிரிவுகளுக்கான அனைத்து அரசாங்க பாடசாலைகளும் ஆரம்பிக்கப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் பாடசாலைகளில் 6 தரத்திற்கு மேற்பட்ட வகுப்புகளில் உள்ள மாணவர்களுக்கு தொழில் வழிகாட்டல்களை கட்டாயமாக்குவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. புதிய கல்வி மறுசீரமைப்பு திட்டத்தின் கீழ் இதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என கல்வி மறுசீரமைப்பு மற்றும் தொலைதூர கல்வி தொடர்பான இராஜாங்க அமைச்சின் செயலாளர் கலாநிதி உபாலி சேதர குறிப்பிட்டுள்ளார். இதனூடாக பாடசாலை கல்வியை பெறும் போதே தொழில் துறைக்கான பயிற்சியில் மாணவர்களை ஈடுபடுத்த முடியும் எனவும் அவர் கூறியுள்ளார். இதேபோல பாடசாலைகளில் ஆலோசனை முறையை கட்டாயமாக்குவதற்கும் அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. மாணவர்களிடையே காணப்படக்கூடிய உளநல மற்றும் சமூக சிக்கல்களுக்கு இதனூடாக தீர்வுகளை பெற்றுக்கொள்ள முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தரம் 9 சித்தி பெறும் அனைத்து மாணவர்களுக்கும் கட்டாய கல்வியை பூர்த்தி செய்தமைக்கான சான்றிதழை வழங்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக கல்வி மறுசீரமைப்பு மற்றும் தொலைதூர கல்வி தொடர்பான இராஜாங்க அமைச்சின் செயலாளர் கலாநிதி உபாலி சேதர குறிப்பிட்டார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து ஆராயும் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவில் 18வது நாளாக அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளரும் கிழக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபருமான நிலாந்த் ஜெயவர்தன நேற்று சாட்சியம் வழங்கினார். இதேவேளை தாக்குதல் குறித்த விசாரணைகளுக்காக தனக்கு ஆணைக்குழுவுக்கு வர முடியாது என்று முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கூறியிருந்த நிலையில் சாட்சியம் பெற்றுக்கொள்ள போலீஸ் விசாரணை பிரிவு இன்று முன்னாள் ஜனாதிபதியின் இல்லத்திற்கு சென்றது. குறித்து ஆராயும் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவில் 18வது நாளாக அரச உளவுச் சேவையின் முன்னாள் பணிப்பாளரும் கிழக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபருமான நிலாந்த் ஜெயவர்தன நேற்று சாட்சியம் வழங்கினார். இதில் தேசிய உளவு பிரிவின் பிரதானி சிசிர மெண்டிஸ் சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி ஷானுக்க ரணசிங்க சாட்சியாளரிடம் கேள்வி எழுப்பினார். ஏப்ரல் 9 திகதி நடந்த புலனாய்வு ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் ஏப்ரல் 4 திகதி கிடைத்த வெளிநாட்டு தகவல் குறித்து ஏன் பேசவில்லை என நிலாந்த் ஜெயவர்தனவிடம் ஜனாதிபதி சட்டத்தரணி ஷானுக்க ரணசிங்க கேள்வி எழுப்பினார். தனக்கு மேல் பதவியில் இருந்த தேசிய உளவு பிரிவின் பிரதானி சிசிர மெண்டிஸுக்கு இது தொடர்பில் தான் ஏற்கனவே அறிவித்திருந்ததாகவும் தனக்கு கிடைத்த நேரத்தில் அது குறித்து பேசவில்லை எனவும் நிலாந்த் ஜெயவர்தன பதில் வழங்கினார். ஒருங்கிணைப்பு குழு கூட்ட இறுதி கட்டத்தில் நிலாந்த் ஏன் அந்த பேப்பரை போடவில்லை என உங்களிடம் கேட்டதை ஏற்றுக்கொள்கிறீரா என மீண்டும் ஜனாதிபதி சட்டத்தரணி கேள்வி எழுப்பினார். அந்த கூட்டத்தில் வைத்து சிசிர மெண்டிஸ் தன்னிடம் அப்படி கேட்கவில்லை என தெரிவித்த நிலாந்த் ஜெயவர்தன கூட்டம் ஆரம்பிக்க முன்னர் சார் அது இன்னும் கையில் இருக்கிறது ஏன் போடவில்லை என தான் கேட்டதாக பதில் வழங்கினார். ஏப்ரல் 20 திகதி தாக்குதலுக்கு முன்தினம் மாலை வேளையில் நிலாந்த் ஜெயவர்தன சிசிர மெண்டிஸை அழைத்து சார் இது ஒரு நோய் இதனை IGP சொன்னேன் என்று மட்டும் சிசிர மெண்டிஸ் சொன்னதாக சொன்னால் ஏற்றுக்கொள்கிறீரா என மீண்டும் ஜனாதிபதி சட்டத்தரணி கேள்வி எழுப்பினார். இல்லை அந்த தொலைபேசி அழைப்பு 5 செகண்ட்கள் என்றால் மட்டும் அது சொல்லப்பட்டிருக்கலாம் ஆனால் நான் அதனை விட சொன்னேன் என்று நினைவிருக்கிறது. தேவாலயம் ஒன்று ஹோட்டல் ஒன்று என 8 இடங்களுக்கு அடிப்பதாக நான் சொன்னேன் என்று நிலாந்த் ஜெயவர்தன பதில் வழங்கினார். அதேவேளை தாக்குதலுக்கு முன்தினம் தாம் சிசிர மெண்டிஸை அழைத்த பொழுது அவர் தேவாலயம் சில தயாராக இருந்ததாகவும் குண்டு தாக்குதல் நடத்தப்படும் என சொன்னதும் அவர் தேவாலயம் சென்றாரா இல்லையா என்பது தெரியாது எனவும் தெரிவித்தார். 21 திகதி அல்லது வேறு ஒரு தினத்தில் தாக்குதல் நடக்கலாம் என்ற தகவல் 20 திகதி தெளிவாக கிடைத்த நிலையில் ஜனாதிபதியின் செயலாளரை அழைத்து அவசர சட்டத்தை நடைமுறைப்படுத்துமாறு கேட்டீர்களா என தேசிய உளவு பிரிவின் பிரதானி சிசிர மெண்டிஸ் சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி ஷானுக்க ரணசிங்க சாட்சியாளரிடம் மீண்டும் கேள்வி எழுப்பினார். இந்த கேள்விக்கு சற்று கோபத்துடன் அரச உளவுச் சேவையின் முன்னாள் பணிப்பாளரும் கிழக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபருமான நிலாந்த் ஜெயவர்தன பதில் வழங்கினார். ஜனாதிபதிக்கு சொன்னீர்களா என்று கேட்டீர்கள், பிரதமருக்கு சொன்னீர்களா என்று கேட்டீர்கள், பாதுகாப்பு செயலாளர் போலீஸ் மா அதிபருக்கு சொன்னீர்களா என்று கேட்டீர்கள், இப்பொழுது ஜனாதிபதியின் செயலாளருக்கு சொன்னீர்களா என்றும் கேட்கின்றனர். இவர்கள் அனைவருக்கும் நான் தான் சொல்ல வேண்டுமா? அடுத்து நீங்கள் ஏன் நாட்டுக்கு சொல்லவில்லை என அடுத்து கேட்பீர்கள்.
அரசு புலனாய்வு பிரிவின் பணிப்பாளர் தகவல்களை சேகரிக்க வேண்டும், தகவல் சொல்ல வேண்டும், கடிதம் அடிக்க வேண்டியது நிலாந்தவா? அப்படியென்றால் அடுத்தவர்களுக்கு சம்பளம் கொடுப்பது வீணாகவா? நாட்டுக்குள் உருவாக்கப்பட்டுள்ள ஒரு கட்டமைப்பு இருக்கிறது, அதில் ஒவ்வொரு பதவிக்கும் உள்ள பொறுப்பு இருக்கிறது. சகல வெற்றிக்கும் சரி சரி என்று சொல்ல உத்தியோகத்தர்கள் இருக்க தேவையில்லை. ஜனாதிபதியின் வேலை, பாதுகாப்பு செயலாளரின் வேலை, போலீஸ் மா அதிபரின் வேலை என சகல வேலையையும் நான் செய்ய வேண்டும் என்றால் அவர்கள் எதற்கு? எனக்கு ஜனாதிபதி பதவியை கொடுத்தால் முடிந்துவிடும். இப்படியான ஒரு டீமுடன் சேர்ந்து வேலை செய்ததை நினைத்து நான் கவலைப்படுகிறேன். 21 பின்னர் தான் யார் உண்மையானவர்கள் என்பதை அறிந்து கொண்டேன். எடுத்த அழைப்புகளை ஸ்கிரீன்ஷாட் எடுக்காவிட்டால் இன்று வரை அரசு புலனாய்வு பிரிவு ஒன்றும் செய்வதில்லை. அனுப்பப்பட்ட வாட்ஸ்அப் தகவல்கள் இல்லை என்றால் நான் இன்று சிறைச்சாலையில். 2015 அனுப்பிய எந்த புலனாய்வு தகவல் குறித்தும் எந்த உயர் அதிகாரியும் மேலதிக அறிக்கை கேட்டதில்லை. போலீஸ் மா அதிபர் மட்டும் ஓரிரண்டு முறை கேட்டுள்ளார். தாக்குதல் குறித்து அனுப்பிய எந்த அறிக்கைக்கும் எந்த ஒரு மேலதிக அறிக்கையும் கேட்கவில்லை. கேட்டார்கள் என்பது உறுதிப்படுத்தப்படுமானால் நான் இன்றே என் பதவியை துறப்பேன். தாக்குதல் குறித்து முன்கூட்டிய அறிக்கை வழங்கப்பட்டிருந்தும் சிலர் புத்தாண்டுக்காக நிறுவனங்களை மூடினார்கள். மீண்டும் தாக்குதலுக்கு பின்னர் தான் திறந்தார்கள். இன்னும் சிலர் தகவல் வழங்கப்பட்டும் வெளிநாடுகளுக்கு சென்றார்கள். சிலர் வீடுகளுக்கு சென்று உறங்கிவிட்டார்கள். இன்னும் சிலர் தேவாலயங்களுக்கு தாக்குதல் நடத்தப்படலாம் என்று சொன்னதும் தேவாலயம் செல்லவில்லை. இறுதியில் ஏன் சொல்லவில்லை என என்னிடம் கேட்கின்றனர். நான் செய்ய முடியுமானதை செய்தேன். பாதுகாப்பு செயலாளருக்கு சொன்னேன், தேசிய புலனாய்வு பிரதானிக்கு சொன்னேன், போலீஸ் மா அதிபருக்கு சொன்னேன். அவர்கள் அனைவருக்கும் சொல்லிவிட்டு ஜனாதிபதிக்கும் சொல்ல முயற்சித்தேன். பதிலளிக்காமல் இருந்தது என் தப்பில்லை. நான் எனக்கு முடியுமான சகலவற்றையும் செய்தேன். இன்றும் எனக்கு நன்றாக தூக்கம் செல்கிறது என்று கோபமாக பதிலளித்தார். இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் கொழும்பில் அமைந்துள்ள இல்லத்திற்கு உயர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணை ஆணைக்குழுவின் போலீஸ் பிரிவினர் இன்று காலை வாக்குமூலம் பெற்றுக் கொள்ள சென்றனர். முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை இன்று விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாக்குமாறு கடந்த 21 அறிவிக்கப்பட்டிருந்தது. எவ்வாறாயினும் தனக்கு குறித்த போலீஸ் பிரிவில் முன்னிலையாக முடியாது எனவும் கொழும்பில் அமைந்துள்ள தனது இல்லத்திற்கு வந்து வாக்குமூலம் பதிவு செய்து கொள்ளுமாறும் முன்னாள் ஜனாதிபதி ஆணைக்குழுவிற்கு அறிவித்திருந்தார். அதற்கமைய ஆணைக்குழுவின் போலீஸ் பிரிவினர் இன்று காலை அவரின் இல்லத்திற்கு சென்றனர். அவரிடம் பல மணி நேரம் வாக்குமூலம் பெற்றுக்கொண்ட பின்னர் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணை ஆணைக்குழுவின் போலீஸ் பிரிவினர் வீட்டை விட்டு வெளியேறினர். நாட்டு மக்கள் கௌரவமாக வாழக்கூடிய பாதுகாப்பான சூழல் ஒன்று தற்போது உருவாக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சின் செயலாளர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் கமல் குணரத்ன தெரிவித்துள்ளார். உலக பாதுகாப்பு, உள்நாட்டு அலுவல்கள் மற்றும் இடர் முகாமைத்துவ ராஜாங்க அமைச்சின் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ள ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் கமல் குணரத்ன இன்று உத்தியோகபூர்வமாக அமைச்சின் கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார். இதன்போது கருத்து தெரிவித்த ராஜாங்க அமைச்சின் செயலாளர் கமல் குணரத்ன இவ்வாறு தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு அமைச்சை நாம் பொறுப்பேற்றதன் பின்னர் இந்த நாட்டில் இடம்பெற்று வந்த ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்கள், அதே போன்று போதைப் பொருள் வர்த்தகம், பாதாள குழுவின் செயற்பாடுகள், லஞ்சம், சிறைச்சாலை குற்ற செயல்கள் என்பன பாரிய அளவில் தடுக்கப்பட்டுள்ளன. இவ்வாறான செயற்பாடுகளை கட்டுப்படுத்துவதன் ஊடாக ஆரோக்கியமான சமூகம் ஒன்றை உருவாக்க முடிந்துள்ளது. கௌரவமாக வாழக்கூடிய சுற்றாடல் ஒன்றை உருவாக்கியுள்ளோம். அதே போன்று இடர் முகாமைத்துவ அமைச்சு என்கின்ற போது அனர்த்தம் ஒன்று வரும் வரை காத்திருக்காமல் வரக்கூடிய அனர்த்தங்களை முன்கூட்டியே தவிர்ப்பதற்கு நாம் தயாராக வேண்டும். மேலும் அனர்த்தம் ஒன்றின் போது உடனடியாக பாதுகாப்பை பலப்படுத்துவதற்கான ஆயத்தங்களை முன்னெடுக்க வேண்டும். ஜனதாவட்ட யோகம் அநாகத பரம்பராவட்ட சாமியங் சதுட்டிங் கரதர நெதிவ கௌரவான்வித்துவ ஜீவத்தின் புலுவம் பரிசரைய அதிகரிமட்ட அப்படி ஆரக்ஷக அமாத்தியான்சி விதியிட்ட சதி பெஹதி இன்னும். செப்டம்பர் மாதம் முதலாம் வாரத்தில் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் யார் என்ற அறிவிப்பு வெளியாகும் என அந்த கட்சியின் உறுப்பினர் பாலித்த ரங்கே பண்டார கருத்து தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகத்தில் கட்சியின் செயற்குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசும்போதே அவர் இதனை தெரிவித்தார். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமைத்துவத்தில் மாற்றம் ஏற்பட வேண்டும் என்ற நெருக்கடி நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் கட்சி தலைமைத்துவத்தை கேட்க தயார் என்று அந்த கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர் கரு ஜெயசூரியை குறிப்பிட்டிருந்தார். கட்சி தலைமைத்துவம் கட்சியின் எதிர்காலம் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் ஆராயும் நோக்கில் ஐக்கிய தேசிய கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் நேற்று கட்சி தலைமையகமான சிறிகொத்தாவில் கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவின் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கட்சி தலைமைத்துவம் குறித்து விரிவாக ஆராயப்பட்டிருந்தது. இது தொடர்பாக குறித்த தலைமைத்துவ கூட்டம் நிறைவடைந்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த பாலித்த ரங்கே பண்டாரன், செப்டம்பர் மாசம் முல் சத்திய அவசான செப்டம்பர் மாதம் முதலாம் வாரம் இறுதிக்குள் கலந்துரையாடப்பட்டு கட்சியின் யாப்புக்கு அமைய
யார் தலைவர் என்பதையும் கட்சியின் ஏனைய பதவிகள் தொடர்பிலும் மக்கள் எதிர்பார்க்கும் மாற்றத்தை கொண்டு வருவதற்கு தீர்மானித்துள்ளோம். அதன் பின்னர் தேசிய பட்டியல் உறுப்பினர் தொடர்பில் தீர்மானிக்க முடியும். எதிர்காலத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் கிடைக்கும் எண்ணம் உள்ளது. கட்சியை இல்லாமல் செய்தவர்களுடன் நாம் ஏன் சேர வேண்டும்? எனினும் தலைமைத்துவம் தொடர்பில் இறுதி தீர்மானம் எதுவும் எடுக்கப்படாத நிலையில் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் முதலாவது வாரத்தில் நடைபெறவிருக்கும் மத்திய செயற்குழு கூட்டத்தில் இது குறித்த இறுதி தீர்மானம் எடுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கட்சியின் தலைமைத்துவத்தை ஏற்றுக்கொள்வதற்கு அக்கட்சியின் பொதுச் செயலாளர் அகிலவிராஜ் காரியவசம், பிரதி தலைவர் ரவிகருணாநாயக்க, ருவன் விஜயவர்தன, வஜிர அபயவர்தன் ஆகியோரின் பெயர்களும் பேசப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. அபி ஜனபல பக்ஷ கட்சியின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் தொடர்பான சர்ச்சைக்கு இன்னும் தீர்வு எட்டப்படாத நிலையில் அபி ஜனபல பக்ஷ கட்சியின் உறுப்பினர்கள் சிலர் இன்று போலீஸ் மாதிபர் அலுவலகத்திற்கு சென்றிருந்தனர். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அபே ஜனபல கட்சிக்கு ஒரு தேசிய பட்டியல் ஆசனம் கிடைத்திருந்தது. தேசிய பட்டியல் ஆசனம் தொடர்பில் நெருக்கடி ஏற்பட்டுள்ள நிலையில் அந்த கட்சியின் செயலாளர் வேதநிகம விமலதிச தேரர் காணாமல் போயுள்ளார். இந்த நிலையில் அபே ஜனபல கட்சியின் உறுப்பினர்கள் சிலர் இன்று போலீஸ் மா அதிபர் அலுவலகத்துக்கு சென்றிருந்தனர். பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தனர். விமலதிச தேரர் காணாமல் போயுள்ள விடயம் தொடர்பில் அத்துரலி ரத்த தேரர் மீது குற்றச்சாட்டுகளை அபி ஜனபல கட்சி உறுப்பினர்கள் முன்வைத்தனர். ஜனபத்துமாக நிவச அசலதி அத்துரலி ரத்னஹாமுதுரு பகுகிய தாசேவைந்த உன்னஹாசேவ பெஹரகத்தே நமுத் மேவனகம் சியலு சாட்சி கருணு சகிதவ அபி போலீசிட வார்த்தா கரல திபியதி தாம ரத்னஹாமுதுருவாங்க அத்தனங்குடகான மே போலீசிட பெரிவுனா விசேஷமா மெஹிதி விசேஷ அனாவரணையாக கெமதி மே பெஹர கனிம பிடி பிடிபாச பஸ்நாயர பலாத்த பார நியோஜ்ய போலீஸ் ஜேஷ்ட நியோஜ்ய போலீஸ்பதி தேசபந்து தென்னகோ நின்னவா. இதேவேளை எழுபறையில் உள்ள தேசிய பட்டியல் விவகாரத்துக்கு முற்றுப்புள்ளியிடும் நோக்கில் அபே ஜனபல கட்சியினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட செயலாளரினால் வழங்கப்பட்டுள்ள பெயரை குறித்த பதவிக்காக வெளியிடும் பரி கோரிக்கை முன்வைத்து அபே ஜனபல கட்சி கடிதம் ஒன்றை தேர்தல் ஆணைக்குழுவின் செயலாளரிடம் இன்று கையளித்துள்ளது. தேர்தல்கள் ஆணைக்குழுவில் இந்த கடிதத்தை கையளித்துவிட்டு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தனர். மலையகத்திற்கு அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர் ஒருவர் வழங்கப்படவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் வடிவேல் சுரேஷ் கருத்து தெரிவித்துள்ளார். இதேவேளை அரசியல் சீர்திருத்தம் தொடர்பாக உன்னிப்பாக தாம் கவனித்து வருவதாகவும் அவர் மேலும் கருத்து தெரிவித்துள்ளார். ஆனா மலைய மக்களை பத்தி வார்த்தைகள் மட்டும் பேசிக்கொண்டாமல் நடைமுறையில சாத்தியப்படக்கூடிய விடயத்தை உடனடியாக அறிமுகப்படுத்த வேண்டும். இந்த அரசாங்கமும் ஜனாதிபதியும் எவ்வாறு வேலைத்திட்டம் மேற்கொண்டிருக்கின்றார்கள்? கேபினட் அமைச்சர் இல்ல, மலையகத்துக்கு இருந்துச்சு பல வருஷ காலமா கிழக்கு மாகாணத்தில் காணப்படும் தொல்பொருள் பிரதேசங்களை முகாமைத்துவம் செய்தல் தொடர்பாக உருவாக்கப்பட்ட 12 பேர் கொண்ட ஜனாதிபதி செயலணிக்கு புதிதாக மேலும் 4 பேர் இணைக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக விசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. வர்த்தமானி அறிவித்தலின் பிரகாரம் அஸ்கிரிய பீடத்தின் அனுநாயக்க தேரர் சங்கைக்குரிய வெண்டருவே தர்மகீர்த்தி ஸ்ரீ ரத்னபால உபாலி அபிதான தேரர், மல்வத்து பீடத்தின் அனுநாயக்க தேரர் கலாநிதி சங்கைக்குரிய பகமுனை சுமங்கல தேரர்,
சங்கைக்குரிய மெதகம தம்மானந்த தேரர், மல்வத்து பீடத்தின் கரக சங்க சபை உறுப்பினர், சங்கைக்குரிய அம்பன் வேல ஸ்ரீ சுமங்கல தேரர் ஆகியோர் இச்சேலனியின் புதிய உறுப்பினர்களாக அங்கம் வகிக்கின்றனர். அரசியல் அமைப்பின் 33வது பிரிவின் மூலம் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கமைய ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அவர்களின் வழிகாட்டலின் கீழ் ஜூன் மாதம் 2ஆம் தேதி தொல்பொருள் பிரதேசங்களை முகாமைத்துவம் செய்தல் தொடர்பாக குறித்த செயலணி உருவாக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. புதிய அமைச்சரவை மற்றும் இராஜாங்க அமைச்சர்கள் 70 பேர் தங்களது உத்தியோகபூர்வ இல்லங்களை கோரியுள்ளதாக பொது சேவை மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்ற அமைச்சு தெரிவித்துள்ளது. புதிய அமைச்சரவை மற்றும் இராஜாங்க அமைச்சர்கள் 70 பேர் தங்களது உத்தியோகபூர்வ இல்லங்களை கோரியுள்ள நிலையில் 30 உத்தியோகபூர்வ இல்லங்களுக்கே அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சின் செயலாளர் ஜே ஜே ரத்னசிறி தெரிவித்துள்ளார். ஆனால் விண்ணப்பதாரிகளின் தேவை மற்றும் தூரமாகிய விடயங்களின் அடிப்படையில் முன்னுரிமை வழங்கப்படும் என செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் தற்போதுள்ள சூழ்நிலையில் 70 பேருக்கு உத்தியோகபூர்வ இல்லங்களை வழங்குவதாயின் அமைச்சு பாரிய சிரமங்களை எதிர்கொள்ளும் எனவும் பொது சேவை மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி மன்ற அமைச்சின் செயலாளர் மேலும் குறிப்பிட்டார். குருநாகல் போதனா வைத்தியசாலையின் முன்னாள் மகப்பேற்று மருத்துவர் ஷாஃபி ஷிஹாப்தீனுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட வழக்கு குறித்த விசாரணை December 11 வரையில் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. குருநாகல் போதனா வைத்தியசாலையின் முன்னாள் மகப்பேற்று மருத்துவர் ஷாஃபி ஷிஹாப்தீனுக்கு எதிராக வருமானத்துக்கு மேலதிகமாக சொத்து சேகரிப்பு மற்றும் தாய்மாரின் அனுமதியின்றி சட்டவிரோத கருத்தடை சத்திரை சிகிச்சை மேற்கொண்டமை உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுகளை சுமத்தி வழக்கு தொடரப்பட்டிருந்தது. குருநாகல் நீதவான் நீதிமன்றத்தில் குறித்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது வழக்கின் மேலதிக விசாரணை எதிர்வரும் December 11 வரையில் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் உட்பட மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து இலங்கையர்களை அழைத்து வருவதற்கு திட்டமிட்டிருந்த சில விமான சேவைகள் கால வரையறையின்றி ரத்து செய்யப்பட்டுள்ளன. தனிமைப்படுத்தல் நிலையங்களில் உள்ள இடப்பற்றாக்குறையே இதற்கு காரணம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இன்று மாலை 7 மணி வரையில் புதிதாக 11 கோவிட் தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளனர். கந்தக்காடு புனர்வாழ்வு நிலையத்தில் 10 கைதிகள் உட்பட கென்யாவிலிருந்து நாடு திரும்பிய ஒருவருமே இவ்வாறு இனம் காணப்பட்டுள்ளனர். இலங்கையில் COVID-19 வைரஸ் தொற்றாளர்களுடைய மொத்த எண்ணிக்கை 3000 அண்மிக்கின்றது. இன்று மாலை 6 மணி வரையிலான தரவுகளின்படி COVID-19 வைரஸ் தாக்கத்தினால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருபவர்களுடைய எண்ணிக்கை 151 அமைந்துள்ளது. இன்றைய தினம் புதிதாக 11 தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டுள்ளனர். மொத்த கோவிட் தொற்றாளர்களுடைய எண்ணிக்கை 2982 உயர்வடைந்துள்ளது. இவர்களில் 2819 பேர் பூரணமாக குணமடைந்துள்ளனர். இதுவரை 12 மரணங்கள் நாட்டில் பதிவாகியுள்ளன. நேற்றைய தினம் நாட்டில் 2372 PCR பரிசோதனைகள் இடம்பெற்றுள்ளன. கடந்த February 18 இதுவரை 213462 PCR பரிசோதனைகள் இடம்பெற்றுள்ளன. இந்நிலையில் நேற்றைய தினம் நாட்டில் 12 கோவிட் தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டுள்ளனர். இவ்வாறு இனங்காணப்பட்டிருந்த அனைவரும் இந்தியாவிலிருந்து நாடு திரும்பி தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டிருந்தவர்கள் ஆவர். இதுவேளை முப்படையினரின் கட்டுப்பாட்டில் உள்ள தனிமைப்படுத்தல் நிலையங்களில் இதுவரை 32816 பேர் தமக்கான தனிமைப்படுத்தலை பூர்த்தி செய்திருப்பதாக COVID-19 வைரஸை தடுக்கும் தேசிய செயற்பாட்டு மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. முப்படையினரால் நடத்தப்படும் 65 மத்திய நிலையங்களில் 7058 பேர் தற்போது தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். இதனிடையே கிளிநொச்சி இரண்டைமடு விமானப்படையின் கட்டுப்பாட்டில் உள்ள கொரோனா கண்காணிப்பு நிலையத்திலிருந்து 67 பேர் இன்று வீடுகளுக்கு திரும்பியுள்ளனர். இவர்களில் பெரும்பாலானோர் யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, மன்னார் பகுதியைச் சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்படுகின்றது. இவர்களுக்கான மருத்துவ சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. இந்தோனேஷியாவிலிருந்து வரும்போது ஆரம்பத்தில் பதட்டமாக இருந்தது என்ன நடக்கும் என்று, ஆனால் இங்கு வந்ததன் பின்னர் தான் இலங்கை அரசாங்கமும் இலங்கை சுகாதார சேவைகள் அமைச்சும் சேர்ந்து மக்களுக்கு எந்த அளவு சேவை செய்கின்றார்கள் என்பது எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. அப்போ இதேபடி சகதியாத்தி போன சரில் தேங்கி சகதிய சீலும் நெத்திகளாக இல்லை மே வடப்பிலும் பெஹதீமாக தீரும் சீல தினாட்டம் ஆராதனா கரணும் பேர் அட்ட வேண்டுமே நிரோதாணி. கொரோனா அபாயத்திற்கு மத்தியில் நாடு திரும்ப முடியாமல் வெளிநாடுகளில் தங்கியிருந்த 426 இலங்கையர்கள் இன்று நாடு திரும்பியுள்ளனர். கத்தர், துபாய், ஜெர்மன் ஆகிய நாடுகளில் இருந்த இவர்கள் இன்று காலை மத்தள மற்றும் கட்டுநாயக்க விமான நிலையங்களை வந்தடைந்தனர். கத்தார் நாட்டிலிருந்து 296 பேரும், ஜெர்மனியிலிருந்து 102 பேரும், துபாயிலிருந்து 23 பேரும் நாடு திரும்பினர். இலங்கைக்கு வருகை தந்த இவர்களுக்கு PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன.
இதுவரை இலங்கையில் உள்ள தனிமைப்படுத்தல் நிலையங்களில் காணப்படும் இடம் பற்றாக்குறையை கருத்தில் கொண்டு எதிர்வரும் 30ஆம் தேதி இஸ்ரேலில் உள்ள இலங்கையர்களை அழைத்து வருவதற்கு திட்டமிட்டிருந்த விமான சேவை மறு அறிவித்தல் வரை பிற்போடப்பட்டுள்ளது. இஸ்ரேல் உட்பட மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து இலங்கையர்களை அழைத்து வரும் விமான சேவைகள் திகதியின்றி ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் ஆலயம் வெளியிட்டுள்ள விசேட அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நாட்டில் உள்ள கோவிட் அச்சுறுத்தலை கருத்தில் கொண்டு நாடாளுமன்றத்தில் பொதுமக்களுக்கான பார்வையாளர்கள் அரங்கு தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. இதனிடையே கட்டுநாயக்க பண்டநாயக்க விமான நிலையத்தின் பார்வையாளர் அரங்கு இன்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது. நாட்டில் முதலாவது தாதியர் பல்கலைக்கழகத்தில் எதிர்வரும் கல்வியாண்டிலிருந்து பட்டப்படிப்பை ஆரம்பிக்க உள்ளதாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. நாட்டில் உள்ள 17 தாதியர் கல்லூரிகளை ஒன்றிணைத்து தாதியர் பல்கலைக்கழகம் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளதாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் உபத்தலைவர் பேராசிரியர் ஜனிதா லியனகே தெரிவித்துள்ளார். தாதியர்களுக்கான பட்டப்படிப்பிற்குரிய கல்வித் திட்டங்களை வகுக்கும் பணிகள் நிறைவு கட்டத்தை எட்டியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். தாதியர் பல்கலைக்கழகத்தின் ஊடாக வருடம் ஒன்றுக்கு 3000 பட்டதாரி தாதியர்களை உருவாக்க முடியும் என பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் உபத்தலைவர் தெரிவித்துள்ளார். சுகாதார அமைச்சின் செயலாளருடன் பல்கலைக்கழக மானியங்கள் இணைந்து புதிய பல்கலைக்கழகத்திற்கான உடன்படிக்கையில் கைச்சாத்திட உள்ளதாகவும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் உபத்தலைவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கடவுச்சீட்டு, தேசிய அடையாள அட்டை, வாகன சாரதி அனுமதி பத்திரம் உள்ளிட்ட அனைத்து அரசாங்க அச்சு நடவடிக்கைகளும் அரசு அச்சக திணைக்களத்தின் மூலம் மேற்கொள்வதற்கான வேலை திட்டத்தை வகுக்குமாறு வெகுஜன ஊடகத்துறை அமைச்சர் கெஹல் ரம்புக்வெல்ல அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார். அரச அச்சக திணைக்களத்தின் செயற்பாடுகளின் மதிப்பீடு தொடர்பாக நேற்று நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டார். இதற்கமைவாக ஆரம்ப நடவடிக்கை என்ற ரீதியில் கடவுச்சீட்டை அச்சிடுவதற்கு தேவையான வேலை திட்டத்தை வகுக்குமாறு அமைச்சர் அதிகாரிகளுக்கு தெரிவித்துள்ளார். தற்பொழுது முத்திரை, வாக்காளர் அட்டை மற்றும் விசாவிற்கான ஸ்டிக்கர் மற்றும் வர்த்தமானி அறிவிப்பு ஆகியன அரசாங்க அச்சக திணைக்களத்தில் அச்சிடப்படுகின்றன. அமைச்சு, அரசு நிறுவனங்கள், திணைக்களங்கள் போன்றவற்றின் அச்சு நடவடிக்கைகளில் 50% அல்லது முடிந்தளவு பாதுகாப்பான அச்சு நடவடிக்கைகளை அரசாங்க அச்சக திணைக்களத்தின் மூலம் மேற்கொள்ள வேண்டுமென்றும் அமைச்சர் அதிகாரிகளிடம் தெரிவித்தார். 1989 தொடக்கம் அரசாங்க அச்சக திணைக்களத்திற்கு அரசாங்க நிறுவனங்களின் மூலம் அறவிடப்பட வேண்டிய மிகுதி 500 மில்லியன் ரூபாவிற்கும் மேற்பட்டதாகும் என்று இந்த கலந்துரையாடலின் போது சுட்டிக்காட்டப்பட்டது. நாட்டில் பல்வேறு குற்ற செயல்களுடன் தொடர்புடைய பலர் இன்றும் கைது செய்யப்பட்டனர். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச் செயல்களில் ஈடுபட்டு வரும் கெசல்வத்த திணுகவின் உதவியாளரான நபரொருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். உஸ்ஸட கெவியாவ பகுதியில் வைத்து அவர் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். இதன்போது சந்தேக நபரிடமிருந்து 40 கிராம் ஹெரோயின், 15 கிராம் ஐசக போதைப் பொருள் மற்றும் 2.5 கிலோகிராம் கேரளா கஞ்சாவும் கைப்பற்றப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். மகர சிறைச்சாலையிலிருந்து இடம்பெற்ற போதைப்பொருள் வர்த்தகம் தொடர்பில் அந்த சிறைச்சாலையின் கட்டுப்பாட்டாளர், விமானப்படையின் சிவில் அதிகாரி உள்ளிட்ட 4 பேர் வியாங்குட போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களில் கொழும்பு விமானப்படை தலைமையகத்தின் கணக்காளராக கடமையாற்றும் அதிகாரி ஒருவரும் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் மகர சிறைச்சாலையின் கட்டுப்பாட்டாளரிடமிருந்து 10 வங்கி கணக்கு புத்தகங்களும், 13 ATM அட்டைகளும், பென்டிரைவ் ஆகியன கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இது தவிர கைது செய்யப்பட்ட சிறைச்சாலை கட்டுப்பாட்டாளர் 56,000 ரூபாய் பணமும் கைப்பற்றப்பட்டுள்ளது. நீண்ட காலமாக இந்த போதைப் பொருள் வர்த்தகம் முன்னெடுக்கப்படுவதாகவும் மகர சிறைச்சாலையின் உயர் அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டார். ஒரு பெண்ணிடம் பாலியல் கப்பம் கோரினார் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் ஒருனை காவல் நிலைய பரிசோதகர் ஒருவரை தேசிய லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். பிரபல பாதாள உலகக்குழு தலைவரான அங்குட லக்காவின் நெருங்கிய உதவியாளர் ஒருவர் கொழும்பு குற்றவியல் பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இதன்போது சந்தேக நபரிடமிருந்து 42 கிலோகிராம் ஹெரோயின், 3 T56 ரக துப்பாக்கிகள், 170 ரவைகள் மற்றும் 9 மில்லிமீட்டர் அளவுடைய கைத்துப்பாக்கி ஒன்றும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. இதேவேளை சட்டவிரோத மது உற்பத்தியை தடுக்க முயன்ற இளைஞரை தாக்கிய சம்பவத்தை கண்டித்து கிளிநொச்சியில் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று இன்று பகல் முன்னெடுக்கப்பட்டது. கரைச்சி பிரதேச செயலகத்திற்கு முன்பாக ஒன்று சேர்ந்த போராட்டக்காரர்கள் அங்கு கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர். இதன்போது கரைச்சி பிரதேச செயலாளர் பாலசுந்தரம் ஜெயகரன் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை சந்தித்தார். தமது பிரதேசத்தில் காணப்படும் போதைப்பொருள் விற்பனையை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மக்கள் மகஜரொன்றினூடாகவும் கோரிக்கை வைத்தனர்.
யுடிவியின் மாலை நேர பிரதான செய்தி அறிக்கையை இத்தோடு நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை நாளை நண்பர்கள் ஒரு மணிக்கு இடம்பெறும். அதுவரை யுடிவி வழங்கும் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருக்கிறேன்.